வணக்கம். வெல்கம் டு ஆதிஸ்டன்ஸ். திருப்பாவையோட தொடர்ச்சியாக இன்னைக்கு பாடல் 19 வாங்க கேட்கலாம். கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நாலு படி பால் கறக்குது ராமாரே. அந்த மோகனனின் பேரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி நெய் இருக்குது கிருஷ்ணாரே. அந்த மோகனனின் பேரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி நெய் இருக்குது கிருஷ்ணாரே. ராமாரே ஹரே கிருஷ்ணாரே ஹரே ஹரே ராமாரே ஹரே கிருஷ்ணாரே ராமாரே ஹரே கிருஷ்ணாரே ஹரே ஹரே ராமாரே ஹரே கிருஷ்ணாரே. பாடல். குத்துவிளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சு சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நம்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங்கன் கண்ணினாய் நீ உன் மணவாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய் கான் எத்தனையேலும் பிரிவாற்ற கில்லாலால் தத்துவமன்று தகவேலோல் ரெம்பாவாய். விளக்கம். சுடர் விளக்கின் ஒளி நிறைந்த படுக்கை அறை உயர்ந்த வேலைப்பாடுகள் மிக்க பெரிய தந்த கட்டில் அழகு குளிர்ச்சி மென்மை பரிமளம் அசைவு என 5 சிறப்புகளுடைய மேலான படுக்கை. கொத்து கொத்தாய் மலர் சூடியுள்ள நம்பினை அரவணைத்தவாறு அந்த படுக்கை மீது எல்லாவற்றையும் மறந்து மகிழ்ச்சியுடன் கிடக்கும் அகன்ற மார்பையுடைய பெருமானே, நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோமே, கொஞ்சம் வாய் திறந்து வாங்க வாங்க என்று அழைக்கக்கூடாதா? மையிட்ட அகன்ற கண்களையுடைய நம்பினை நாயகியே, உம் நாயகனை கண்ணனை கொஞ்சம் கூட விழித்தெழ விடமாட்டீர்களோ? அவனை சிறிதும் பிரிந்திருக்க தங்களால் முடியாது என்பதும் அறிகிறோம். ஆனால் எங்கள் தவிப்பறிந்தும் தாங்கள் இப்படி தடை செய்வது சரியா? தங்கள் தகுதிக்கு இது ஏற்றதா? எண்ணி பாருங்கள் என்கின்றனர் ஞான பிள்ளைகள். நம் மீது அன்பு நிறைந்தவர்கள் கூட சில நேரம் நம் மேன்மைக்கு உதவ மாட்டார்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடலோட விளக்கத்தை கேட்டிருப்பீங்க. அந்த பெருமாளோட அனுகிரகம் எல்லோருக்குமே இருக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆதிஸ்டன் சம்திங் டிஃப்ரெண்ட். லுக் ஃபார்வர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.